அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழ்ச்சியினை பார்க்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். ஃபீஃபா உலகக் கிண்ணம் மிக முக்கியமான தருணத்தில், அதாவது முதல் சுற்று போட்டிகள் நிறைவுக்கு வருகின்ற தருணத்தில், நிறைவுக்கு வருகின்ற நாளில் உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையில் முக்கியமான, விறுவிறுப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இரண்டு குழுக்களுடைய போட்டிகள் நிறைவடைந்திருக்கின்றன. மிக முக்கியமான இரண்டு அணிகள், எதிர்பார்க்கப்பட்ட பலமான அணிகள், காற்பந்தின் ஜாம்பவான்கள் என்றும் வர்ணிக்கப்படக்கூடிய இரண்டு அணிகள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றன. உலகக் கிண்ணத்தின் அதிர்ச்சியான நாளாக போட்டிகள் நிறைவடைந்த இந்த நாளை நாங்கள் கருதக்கூடியதாக, கூறக்கூடியதாக இருக்கின்றது. கனடா மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மொரோக்கோ அணி 2-1 என்ற கோல் அடிப்படையில் வெற்றி பெற்று அடுத்த சுற்று வாய்ப்பினை பெற்றுக் கொண்டார்கள். மொரோக்கோ அணி முதல் தடவையாக 2 சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றது. இதுதான் அதிர்ச்சியாக ஒரு முடிவொன்று பெறப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. மொரோக்கோ அணி உள்ளே வந்ததன் காரணமாக வெளியேறிய அணி, தரப்படுத்தல்களில் 2 இடத்தில் காணப்பட்ட அணி, இம்முறை காலிறுதிப் போட்டி வரை உறுதியாக செல்வார்கள். அரையிறுதிப் போட்டி மற்றும் இறுதிப் போட்டி வரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்பட்ட, கணிக்கப்பட்ட, தரப்படுத்தல்களில் 2 இடத்தில் காணப்பட்ட பெல்ஜியம் அணி வெளியேற்றப்பட்டிருக்கின்றது. கடந்த முறை உலகக் கிண்ண தொடரில் 3 இடத்தினை பெற்றுக்கொண்ட அணி. உண்மையில் இது மிகப்பெரிய அதிர்ச்சி தோல்வியாக அவர்களுக்கு அமைந்திருக்கின்றது. குடில்லையில் 3 இடத்தை பெற்றுக்கொண்டார்கள். குரேஷியா மற்றும் பெல்ஜியம் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டி கோல்களின்றி சமநிலையில் நிறைவடைந்து கொண்டது. இதன் காரணமாக தப்பித்துக் கொண்ட குரேஷியா அணி 2 இடத்தினை பெற்றுக்கொண்டு இறுதி அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றது. கடந்த முறை இறுதிப் போட்டிக்கு தெரிவாகிய அணி குரேஷியா அணி. இந்த குழுவை பொறுத்தவரையில் மொரோக்கோ அணி 3 போட்டிகளில் 7 புள்ளிகள், குரேஷியா அணி 3 போட்டிகளில் 5 புள்ளிகள், பெல்ஜியம் அணி 3 போட்டிகளில் 4 புள்ளிகள், கனடா அணி 3 போட்டிகளுமே தோல்வியினை சந்தித்து புள்ளிகளின்றி வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். எனவே பெல்ஜியம் அணி அதிர்ச்சி முடிவொன்றோடு வெளியே செல்கின்றது. குரேஷியா அணி 1 இடத்தினை பெறும் அல்லது 2 இடத்தினை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர்கள் 2 இடத்தினை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு குழு, ஜெர்மனி அணி காணப்பட்ட குழு. இந்த போட்டி நடைபெற்ற விதம், இந்த குழுவின் 2 போட்டிகளும் நடைபெற்ற விதம், இவை உண்மையில் மிகுந்த விறுவிறுப்பு தன்மையினை தந்தன. ஒரே நேரத்தில் 2 போட்டிகள் நடைபெற்ற காரணத்தினால் மாற்றி மாற்றி பார்ப்பதா, எந்த போட்டியினை பார்ப்பது, குழப்பமாக இருந்த ஒரு நிலைமை என்று சொல்லக்கூடியதாக இருந்தது. ஜெர்மனி கோஸ்டரிக்கா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 4-2 என்ற அடிப்படையில் ஜெர்மனி அணி வெற்றி பெற்றுக் கொண்டது. மறுபுறத்தில் ஜப்பான் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஜப்பான் அணி ஸ்பெயினுக்கு அதிர்ச்சி வைத்தியம் ஒன்று கொடுத்து 2-1 என்ற கோல் அடிப்படையில் வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். ஜப்பான் அணி வெற்றி பெற்றால் ஜெர்மனி அணி தெரிவு செய்யப்பட முடியாது என்ற நிலைமையே காணப்பட்டது. அதுதான் இறுதி முடிவாகவும் நடைபெற்றுக் கொண்டது. ஜப்பான் அணி 3 போட்டிகளில் 6 புள்ளிகளை பெற்றுக்கொண்டு அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றார்கள். கடந்த முறையும் 2 சுற்றுக்கு தெரிவாகியவர்கள் 98 உலக கிண்ணத்திற்கு தெரிவான காலத்தில் இருந்து 1-1 தடவை 2 சுற்றுக்கு தெரிவாகி கொண்டிருந்தவர்கள் இம்முறை அடுத்தடுத்த 2 தடவைகளில் ஜப்பான் அணி தகுதி பெற்றிருக்கின்றது. அதேவேளையில் ஸ்பெயின் அணி 3 போட்டிகளில் 4 புள்ளிகளை பெற்றுக்கொண்டார்கள். ஜெர்மனி அணி 3 போட்டிகளில் 4 புள்ளிகள், கோஸ்டரிக்கா அணி 3 போட்டிகளில் 3 புள்ளிகள். ஸ்பெயின் ஜெர்மனி அணிகளுக்கு இடையிலான கோல் வித்தியாசம் என்பது மிகப்பெரிய அளவில் காணப்பட்டதே இந்த வெளியேற்றத்திற்கு காரணமாக அமைந்து கொண்டது. ஜெர்மனி அணிக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லலாம். கடந்த முறை முதல் சுற்றோடு வெளியேற்றப்பட்டவர்கள் இம்முறையும் முதல் சுற்றோடு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். 1938 முதல் தடவையாக முதல் சுற்றோடு வெளியேற்றப்பட்டவர்கள், அதன் பின்னர் கடந்த முறை உலக கிண்ணத்தில் 2018 வெளியேற்றப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக இம்முறை 2 தடவையாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஜெர்மனி அணி இனி மிகப்பெரிய அதிர்ச்சியான முடிவு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி, போட்டிகளின் பொழுது நடைபெற்ற சுவாரஸ்யமான விடயங்கள் என்னவென்றால், ஸ்பெயின் அணி ஜப்பான் அணிக்கு எதிராக 1வது கோலை பெற்றுக்கொண்டது. எனவே ஸ்பெயின் அணி முன்னோக்கி செல்லப் போகின்றது என்ற நிலைமை இருக்கின்ற வேளையில் ஜப்பான் தோற்றுவிட்டால் மறுபுறத்தில் ஜெர்மனி அணி வெற்றி பெற்றால் என்ற நிலைமையில் ஜெர்மனி அணி முன்னிலை பெற்றுக்கொண்டது. கிட்டத்தட்ட 10வது நிமிடத்தில் 2 அணிகளும் ஸ்பெயின் ஜெர்மனி அணிகள் கோல்களை பெற்றுக்கொண்டன. அடுத்த 2 கோல்களையும் பெற்றுக்கொண்ட அணிகள் மற்ற அணிகள். ஜப்பான் அணி அடுத்த 2 கோல்களையும் பெற்றுக்கொண்டது. கோஸ்டரிக்கா அணி 2 கோல்களையும் பெற்று 2-1 என்ற முன்னிலை பெற்றுக்கொண்டது. ஆனால் சிறிது நேரத்திலேயே ஜெர்மனி அணி மீண்டும் சமநிலை முடிவை பெற்றுக்கொண்டது. ஆனாலும் ஸ்பெயின் அணி கோலை பெற்றுக்கொண்டால்தான், ஜப்பான் அணி வெளியேற்றப்பட்டால்தான் சுவாரஸ்யமான நிலைமை ஒன்று வரும் என்ற நிலையில் மாறி மாறி இந்த ஓட்டம் ஒன்று ஓடியது. இறுதியில் 4-2 என ஜெர்மனி அணி வெற்றி பெற்றுக்கொண்டது. ஜப்பான் அணி 2-1 கோல் அடிப்படையில் வெற்றி பெற்றுக்கொண்டார்கள். நிறைவடைந்த போட்டிகளின் அடிப்படையில் ஸ்பெயின் மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டி முன்னோடி காலிறுதிப் போட்டியில் நடைபெறப் போகின்ற ஒரு போட்டியாக அமையப் போகின்றது. இன்னும் ஒரு போட்டி குரேஷியா மற்றும் ஜப்பான் அணிகளுக்கு இடையிலான போட்டியாகவும் நடைபெறப் போகின்றன. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றுக் கொள்கின்ற அணிகள் காலிறுதிப் போட்டிகளுக்குள் விளையாடப் போகின்றார்கள். இனி இறுதியாக மீதமாக இருக்கின்ற குழுக்கள்,
இந்த போட்டிகளோடு குளிர்நிலைமைகள் நிறைவடையப் போகின்றன. இதனோடு இரண்டாம் சுற்றுக்கள் ஆரம்பிக்கப் போகின்றன. அந்த வகையில் கானா உருகுவே தென்கொரியா போர்த்துக்கல் அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் இன்றைய தினம் 8:30 இடம்பெறப் போகின்ற போட்டிகளாக அமையப் போகின்றன. இந்த போட்டியில் போர்த்துக்கல் அணி 2 6 பெற்றிருக்கின்றது. கானா அணி 2 பெற்றிருக்கின்றது. தென்கொரியா 2 உருகுவே 2 போர்த்துக்கல் அணி அடுத்த சுற்று வாய்ப்பினை பெற்றுவிட்டது. இனி அவர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. கானா அணி உருகுவே அணியை வெற்றி பெற்றுக் கொண்டால் அடுத்த சுற்றுக்கு தெரிவாகும். உருகுவே அணி கானா அணியை வெற்றி பெற்றுக் கொண்டால் உருகுவே அணி 4 பெற்றுக் கொண்டால் அடுத்த சுற்றுக்கு தெரிவாகும். தென்கொரியா போர்த்துக்கல் அணிகளுக்கு இடையிலான முடிவும் இங்கே ஆதிக்கம் செலுத்தும். தென்கொரியா அணி வெற்றி பெற்றுவிட்டால் மற்ற அணிகள் எப்படி வெற்றி பெற்றுக் கொண்டாலும் வெளியேற்றப்படக்கூடிய நிலைமைகளே காணப்படும். எனவே கானா மற்றும் தென்கொரியா அணிகளுக்கு இடையிலான போட்டி என்று வந்தால் கானா அணி தெரிவு செய்யப்பட்டுவிடும். கானா அணி தென்கொரியா அணியை வெற்றி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் எனவே தென்கொரியா அணி போர்த்துக்கல் அணியை வெற்றி பெறுமா, இதற்கான கேள்வியும் இருக்கிறது. ஏன் வெற்றி பெற முடியாது என்கின்ற கேள்விகளும் இருக்கத்தான் போகின்றன. எனவே கானா உருகுவே அணிகளுக்கு இடையிலான போட்டிதான் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. பலகமான உருகுவே அணி குளிர்நிலையில் கடைநிலையில் காணப்படுகின்றது. எனவே உருகுவே அணி வெற்றி பெற்றுக் கொண்டால் 4. மறுபுறத்தில் தென்கொரியா அணி சமநிலையான முடிவினை பெற்றுக் கொண்டால் தென்கொரியா அணி உள்ளே வந்துவிடும். இப்படி பல வாய்ப்புகள் உள்ள ஒரு குழுவாக இந்த குழு காணப்படுகின்றது. என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். குழு ஜீயிற்கான போட்டிகள். பிரேசில் கேமரோன் சேர்பியா சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி. குழு ஜியில் மிகப்பெரிய அளவு சிக்கல்கள் பிரச்சனைகள் இருப்பது போல் தென்படவில்லை. பிரேசில் அணி 3 வெற்றியினை பெற்றுக்கொண்டு அடுத்த சுற்றுக்கு தெரிவாகுமா? இம்முறை அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்ற அணிகளில் இப்பொழுது போர்த்துக்கல் மற்றும் பிரேசில் ஆகிய அணிகளே தோல்விகளின்றி அடுத்த சுற்றுக்கு தெரிவாகக்கூடிய வாய்ப்புகளோடு காணப்பட போகின்றன. எனவே அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா, அல்லது நாளைய தினம் அவை மாற்றப்படுமா, சமநிலை முடிவுகள் பெறப்படுமா, இப்படி பல விடயங்கள் காணப்படுகின்றன. பிரேசில் கேமரோன் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒரு போட்டியாக நடைபெறப் போகின்றது. கேமரூன் அணி அந்த போட்டியில் வெற்றி பெற்றுக் கொண்டால் அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பு அவர்களுக்கும் கிடைக்கலாம். சேர்பியா மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் சேர்பியா அணி வெற்றி பெற்றுக் கொண்டால் அவர்களுக்கான அடுத்த சுற்று வாய்ப்பு கிடைக்கும். சுவிட்சர்லாந்து அணி வெற்றி பெற்றுக் கொண்டால் அவர்கள் நிச்சயமாகவே அடுத்த சுற்றுக்கு தெரிவாகுவார்கள். எனவே சேர்பியா அணியை வெற்றி பெற்று கேமரூன் அணியும் வெற்றி பெற்றால் என்ன நடைபெறும் என்றால் ஒரே அளவான புள்ளிகள் அங்கே காணப்படும். கோல் வித்தியாசம் தாக்கம் செலுத்தும். சுவிட்சர்லாந்து அணி வெளியேற்றப்படும். இப்படியான நிலைமைகள் தான் காணப்படுகின்றன. பிரேசில் அணி 2 6, சுவிட்சர்லாந்து 2 3 மற்றும் சேர்பியா அணி 2, கேமரூன் அணி 2 ஒரு வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். சய 1 அவர்களுடைய கோல் வித்தியாசம். சேர்பியா அணி 2 சய 2 அவர்களுடைய கோல் வித்தியாசம். எனவே இந்த நிலைமைதான் இப்பொழுது காணப்படுகின்ற நிலவரமாக காணப்படுகின்றது. எனவே ஜி மற்றும் எச் ஆகிய அணிகளிலிருந்து எவ்வாறாக அணிகள் வரப்போகின்றன, அடுத்த சுற்றுக்கள் எவ்வாறு செல்லப் போகின்றன என்பது பற்றிய விவரங்களையும் நாங்கள் மீண்டும் இந்த முதலாம் சுற்று போட்டிகள் நிறைவடைந்ததும் முழுமையாக ஒரு தடவை பார்க்கலாம். 16 அணிகளிலிருந்து அடுத்த கட்டம் நோக்கி நகரப்போகின்ற அணிகள் வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கின்றன, என்ன நிலவரங்கள் காணப்படப் போகின்றன என்பது தொடர்பில் மேலும் பேசலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்றைய நிகழ்ச்சியையும் வளமை போன்றே தொகுத்து வழங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான். என்றும் உங்கள் அன்பின் விமல்.